தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியினர் தங்கள் 18 ஆண்டுகால திருமண வாழ்க்கையிலிருந்து பிரிவதாக அறிவித்துள்ளது ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் பிரபல நட்சத்திரங்களில் ஒருவரான தனுஷ் தனது மனைவியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளுமான ஐஸ்வர்யாவை பிரியப் போவதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளார். கடந்த 2004 தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் நடைபெற்றது. இவர்கள் கணவன் மனைவியாக 18 வாழ்ந்து வந்த நிலையில் இவர்களுக்கு யாத்ரா, லிங்கா என 2 மகன்கள் உள்ளனர். தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியினர் தமிழ் திரைத்துறையின் சிறந்த ஜோடிகளாகவும் கருதப்பட்டனர். சமீபத்தில் ரஜினிக்கு தாதா சாகே பால்கே விருதும் தனுஷிற்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் வழங்கப்பட்ட போது அந்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தே ஆர் மைன் என்று குறிப்பிட்டு ஐஸ்வர்யா பகிர்ந்தது ரசிகர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரத்து முடிவு ரசிகர்களிடமும் திரைத்துறையினரிடமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து நடிகர் தனுஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எங்களது 18 திருமண வாழ்க்கையில் இருவரும் நல்ல நண்பர்களாகவும் தம்பதியாகவும் பெற்றோர்களாகவும் இருந்து வந்துள்ளோம். இவ்வளர்ச்சி புரிதல், சரிப்படுத்திக் கொள்ளுதல் மற்றும் மாற்றியமைத்தல் என இருந்தோம். ஆனால் இன்று இந்த பயணத்தில் இருந்து இருவரும் பரஸ்பரமாக பிரிவதாக முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் எங்களின் இந்த முடிவை மதித்து எங்களது தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும்படி கேட்டுக் கொள்வதாகவும் தனுஷ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இவர்களது இந்த பிரிவை ஐஸ்வர்யாவும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.